மக்களே அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு சினடிக்ஸ். வினோதய சித்தம் இந்த படம் வந்து ஜி ஃபைவ்ல வந்து வெளியாயிருக்குங்க. இன்னைக்கு டைட்டிலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல, வேற யாரும் இல்லை, நம்ம சமுத்திரக்கண்ணி அண்ணனோட படம். இந்த படத்துல வந்து தம்பிராமையா அவர்கள் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, படத்துல லீட் ரோலா இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வந்து இறந்து போயிருது. இறந்து மேலோகம் போது மேலோகத்துல இருக்கக்கூடிய காலம் சொல்லக்கூடிய ஒரு கடவுளோ அல்லது மரணத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இவருக்கு வந்து தன்னோட வாழ்க்கையை வந்து திருப்பி கொடுக்குறாரு. உனக்கு ஒரு 3 மாசம் டைம் கொடுக்குறேன், நீ வாழ்ந்துட்டு நான் சொல்லும் போது நீ திரும்பி வந்து அப்படின்ற மாதிரி ஒரு கதையை வந்து சூஸ் பண்ணி இதுல வந்து கதை வந்து டிராவல் ஆகுது. கதை அஸ்யூஸ்வலா கதைன்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரியான நிறைய கதைகள் வந்து தமிழ் சினிமால வந்து புழக்கத்துலதான் இருக்கு. இதுல வந்து இவங்க கையாண்டு இருக்கக்கூடிய கதாபாத்திரம் என்னென்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நாமளா நிர்ணயிக்கப்படல, வேற ஒருத்தங்களால தான் நிர்ணயிக்கப்படுது, அதுக்கு வந்து நம்ம ஆளாக்கப்படுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டக்ட் தான் அந்த படத்துல வந்து சமுத்திரக்கனி அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நிறைய வாழ்க்கையில சார்ந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய நவீன மயமாக்கல் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து இயக்குனர் வந்து பேசுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காரு சமுத்திரக்கனியான. அதை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல, ஆல்ரெடி அண்ணன் வந்து கருத்துக்களை வந்து இதுல வந்து பொறிச்சு தள்ளுவாரு. இதுலயும் படத்துல வந்துட்டு ஏகப்பட்ட கருத்துக்களை வந்து பொறிச்சு தள்ளியிருக்காரு. அது என்ன தெரியல, சமுத்திரக்கண்ணி அண்ணனும் தம்பிராமையா அவர்களும் சேர்ந்தாலே வந்துட்டு அது ஒரு டிஃப்ரெண்டிக்கான ஒரு காம்போவா தான் இருக்கு. இவர் வந்து ஒரு ஹை பீக்ல கத்திக்கிட்டு பேசுறதும், அவர் வந்து சைலண்டா எதுவுமே இல்லாம ஒரு கூலா அப்படியே பேசுறதும், ரெண்டுதையும் பாக்குறதுக்கே வந்துட்டு பார்க்கும்போது அந்த காம்போ வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. ஆல்ரெடி நிறைய படம் நடிச்சிட்டாங்க, இதுலயும் இந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சரி இது நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் தான் நம்மளுக்கு வந்து படம் வந்து கொடுக்குது. படத்துல நடிச்சிருந்தா எல்லா எந்த கேரக்டருமே குறை பண்ண முடியாதுங்க, எல்லா கேரக்டருமே ஓரளவுக்கு பரவலாம தான் நடிச்சிருந்தாங்க. முனிஷ்காந்த் அவர்கள் வந்து இந்த படத்துல வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த படத்தை வந்து தொய்வாக நேரத்துல கொஞ்சம் கொஞ்சம் வந்து தூக்கி விடுறதுக்காக ட்ரை பண்ணாருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா மற்ற கேரக்டர்லாம் கொஞ்சம் டிராமாட்டிக்கா இருந்த மாதிரி இருந்துச்சு, அவர் கொஞ்சம் தான் அவர்தான் கொஞ்சம் ஹியூமரா கொஞ்சம் யதார்த்தமா பண்றதுக்காக ட்ரை பண்ணியிருந்த மாதிரி இருந்தாரு. தம்பிராமை அவர்கள் வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி இருந்துச்சு, அது சமுத்திரக்கனியானோட டைரக்ஷன்னால இருந்திருக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா அவர் இந்த அவரோட படங்கள்ல அவரை காட்டும் போது இந்த மாதிரி பாணியில தான் காட்டுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதை கொஞ்சம் குறைச்சிருந்தா நல்லா இருந்துக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு. திரைக்கதையா பார்த்தோம்னா, நீங்க வழக்கமான ஒரு திரைக்கதை தான், அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு ஒரு யூகிக்க வைக்கக்கூடிய திரைக்கதையா தான் இருந்துச்சு. ஆனா படமா ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்க்கும்போது அவுட்டா எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஓகே பரவாயில்ல நல்லா தான் இருக்கு, ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படமும் ஜி ஃபைவ்ல வெளியாகக்கூடிய நிறைய படங்களை பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி தான் இருக்கு. அவங்க சூஸ் பண்றதே அந்த மாதிரியான கண்டென்ட் தான் சூஸ் பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த படம் நேரடியா ஓடிடிலேயே வெளியாயிருக்கு, ஒளிப்பதிவுமே இந்த படத்துல வந்து ஓரளவுக்கு கை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். சின்ன பட்ஜெட் படம் தான், ஆனா ஓரளவுக்கு நிறைய படத்துல வந்துட்டு படத்துல திரைக்கதையும் கதையும் நல்லா இருக்க நிறைய கருத்துக்கள் இருக்குங்க. சமுத்திரக்கண்ணி படத்துல சொல்லவே தேவையில்ல. அதுக்காகவே இந்த படத்தை நீங்க ஜிபேல போய் கண்டிப்பா பாருங்க, வினோதய சித்தம் அப்படின்ற படம். இந்த படம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.